சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், இரண்டு குணங்கள், அவற்றை யார் பேணுதலாக செய்கிறார்களோ கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார்கள். இப்படி சொன்னார்கள், அதை பேணிக்கையாக ஒரு முஸ்லீம் கவனமாக செய்ய மாட்டார், அவர் சொர்க்கம் சென்றே தவிர. அப்ப என்ன அர்த்தம், செஞ்சா கண்டிப்பா சொர்க்கம் சொன்னார்கள். ஐந்து நேர தொழுகைகள் அவற்றை முடித்ததற்கு பிறகு 10 முறை சுபஹானல்லாஹ், 10 முறை அல்ஹம்துலில்லாஹ், 10 முறை அல்லாஹு அக்பர். இது சொல்வதற்கு 150, ஆனால் அல்லாஹ்விடத்திலே 1500. பிறகு சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்து சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அடுத்து தூங்க செல்லும் போது, நீங்கள் இரவிலே படுக்கைக்கு செல்லும் போது, சப்பஹ ஸலாத்தன் வ ஸலாஸீன், 33 தடவை சுபஹானல்லாஹ், வ ஹமித ஸலாத்தன் வ ஸலாஸீன், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், வகப்பர 34, 34 முறை அல்லாஹு அக்பர் சொன்னார்கள். இது நாவிலே சொல்லுவதற்கு 100 ஆகிவிட்டது சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மர்மையின் தராசு தட்டிலே 1000 இருக்கும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், பாருங்கள், நம்மை பார்த்து, உங்களில் யாராவது ஒரு நாளில், ஒரு இரவு ஒரு பகலிலே 2500 பாவங்களா செய்வார்கள்? கீல யா ரசூலல்லாஹ் வ கைஃப லா நுஹ்ஸீஹிமா. அப்ப அந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவ்வளவு லேசான அமல்கள், இந்த அமல்களையா நாங்கள் செய்ய முடியாமல் ஆகிவிடுவோம்? இன்றைக்கு நம்முடைய நிலையை நினைத்து பாருங்கள். அவர்கள் கேட்ட கேள்வி என்ன, இவ்வளவு அழகான ஒரு அமலை, லேசான ஒரு அமலை சொல்லித் தருகிறீர்கள், இதை நாங்கள் செய்ய முடியாமல் போய்விடுமா? சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், ஷைத்தான் வருவான், நீங்கள் தொழுகையிலே இருக்கும் பொழுது உங்களுக்கு அதை நினைவூட்டுவான், இதை நினைவூட்டுவான், கடைசியில் தொழுது முடிந்ததற்கு பிறகு அவசரமாக சென்று விடுவீர்கள், இந்த திக்கரை மறந்து விடுவீர்கள். நீங்கள் தூங்க செல்லும் பொழுது ஷைத்தான் வருவான், உங்களுக்கு அது இது என்று நினைவூட்டுவான், உங்களுக்கு தூக்கத்தை மிகைக்க வைப்பான், ஓதாமல் தூங்கி விடுவீர்கள். அசதி என்று அல்லது வேறு ஏதாவது வேலையில் இருந்து படுக்கைக்கு வந்து அப்படியே உங்களை தூங்க வைத்து விடுவான். இதற்கு யார் மெனக்கெடுகிறார்களோ, ஒவ்வொரு காரியத்தை எப்படி உலக விஷயங்களுக்கு எது ஒரு முக்கியமான விஷயமோ அதை கண்ணும் கருத்துமாக மெனக்கெட்டு செய்கிறோம் அல்லவா. ஒரு மருந்து சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிடுவார்? கடினமான தன்னுடைய ஒரு உயிர்கொல்லி நோய் இருக்கிறது என்று சொன்னால் தனக்கு அந்த நோய்க்கு அவர் மருந்து கண்டிப்பாக ஒரு நாளில் 2 வேளையோ 3 வேளையோ எடுத்தாக வேண்டும் என்றிருந்தால் எவ்வளவு கவனமாக அந்த மருந்தை அவர் சாப்பிடுவார்? அன்பானவர்களே, இது போன்றுதான் நாம் மறுமையினுடைய அமல்களுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் ஷைத்தான் நம்மை மறக்கச் செய்து விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக.